ட்ரீமர் பவுலா இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி நீங்க பாத்துருப்பீங்க. சோ வாட்டர் பம்ப் இங்க வந்துட்டு சமுத்திரா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒசூர்ல லான்ச் பண்ணிருக்காங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இப்ப செல் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபுல் டீடைல் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க அங்க பாக்கலாம், உங்களுக்கு தெரியும் சின்ன மோட்டர்ல இருந்து ஆஃப் ஹெச்பில இருந்து உங்ககிட்ட வாட்டர் பம்ப்ஸ் எல்லாமே கிடைக்குது. மெயினா விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ அவங்க இந்த டைரக்டா வந்து என்கொயரி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல மோட்டர் வாங்கணும், இந்த சமுத்திரா அப்படின்ற பிராண்ட பாலு அனுப்போ அப்படின்ற ஒரு ஷாப் தான், இந்த பிராண்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இல்ல டைரக்டா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணியும் நீங்க டைரக்டா இங்க வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு புதுசா தெரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் வாரண்டி கொடுக்குறாங்க. சோ அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க மோட்டர் பம்ப்ஸ் பத்தியும் அதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் பத்தியும் என்ன மாதிரி மோட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க. சோ இந்த ஒசூர் ஏரியாவில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 33,000 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். சமுத்திரா விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் மோட்டர் பம்ப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ புதுசாக ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சமுத்திரா இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். சார், என் பேர் பாலகிருஷ்ணன். பால் அனுபவம் சொல்லி எங்கள் வச்சுருக்கோம். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் மோட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராண்டுக்கு ஏன் சமுத்திரங்கிற பிராண்டுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு நல்ல பிராண்டு சார். அதனால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கே வந்துட்டு ஒரு நான் சொல்லுங்கள் ஒரு மட்டும் காமிச்சு சொல்லுங்கள் சொல்கிறேன் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, விவசாயிக்கு என்ன பெனிஃபிட்னு நான் சொல்கிறேன். 20 வருஷம் நாங்கள் இந்த பிஸ்னஸ் இருந்துட்டு ஏன் இந்த பிராண்டை எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த பிராண்டோடைய வேல்யூ நல்லா இருக்கும் சார். அதனால தான் வந்து பிராண்டை எடுத்து பண்ணுறோம். இப்போ இப்போ ஒசூல் ஆரம்பித்து ஒரு 4 மாதம் ஆச்சு நம்ம பண்ணி இந்த 4 மாதம் அளவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 98 பம்ப் நம்ம எடுத்துருங்க சார். 98 பம்ப்ஸ் இது வரைக்கும் சேல் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் சொன்னீங்க இந்த 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது நம்மளுக்கு இந்த வீடியோவில் பிகினிங்லேயே சொல்லிடுங்க. ஸோ அது என்ன மாதிரி ஸ்கீமில் நீங்கள் கொடுக்குறீங்க? 2 இயர்ஸ் வாரண்டின்றது எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட சின்ன பம்புலேருந்து பெரிய பம்பு வரைக்கும் ஆஃப் ஹெச்பிலேருந்து 25 ஹெச்பி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. எல்லா பம்புக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி. 2 இயர்ஸ் வாரண்டி எப்படின்னாக்க மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க. நம்ம வந்து நம்ம 2 இயர்ஸ் வாரண்டியில் 2 டைம் அதாவது வைண்டிங் போனால் கூட ரீவைண்டிங் பண்ணி தரோம். நம்ம அந்த ஒரு ஸ்பெஷல் நம்மகிட்ட இருக்குது. மற்றபடி மோட்டர் ஃபுல் வாரண்டி எல்லாமே உண்டு. ஓகே சார், இப்போ நம்மகிட்ட என்ன மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்த்துட்டு உங்ககிட்ட வரதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ஆஃப் ஹெச்பிங் சார். ஆஃப் ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டு தொட்டில் மேலே வச்சு ஓட்டுறங்க சார். இது பார்த்தீங்கன்னா 60 அடி உங்களுக்கு வேலை செய்யும் சார். கீழே எந்த இடத்துல நம்ம தொட்டில் வைக்கிறோமோ அங்கேருந்து டேங்க் வரைக்கும் 60 அடி வேலை செய்யும் சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் வேலை செய்யும் சார். இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2800 ஸ்டார்ட் ஆகும் சார். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தொட்டிக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடுற சார். இது தண்ணிக்குள்ளே போட்டு வரனாக்க இது 70 அடி வேலை செய்யும் சார். 70 அடி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும் சார். இது இது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி நம்ம கம்பெனிக்கு வித்தியாசம் இருக்குது சார். இந்த கோர் டைப் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் சார். லென்த்தியாக இருக்கும்போது என்ன காரணம் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கரண்ட் பில் கம்மியாகும் சார். இப்போ மற்ற கம்பெனி மோட்டர் வாங்கி ஓட்டும்போது ஒரு 400 ரூபா எக்ஸாம்பிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு 180 ரூபாய்க்கு மேலே வராது சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டினுடைய பாடி சொல்கிறேன் சார். இந்த கேஸ்டின் வந்து FG 260 கிரேன்னு சொல்லி பண்ணுறாங்க சார். இதனால் நமக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னாக்க மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 180 to 200 அந்த FG 200 அந்த மாதிரி பண்ணுவாங்க சார். இது வந்து 260 பண்ணுறதுக்கு என்ன நமக்கு பயன் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து தண்ணிக்கு பண்ணால் துரு பிடிக்கும் சார். எப்போ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் துரு பிடிக்கும் சார். மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸே பிடிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது அதிலேயே 1 HP சார். சேம் அதே இது தான். 1% டிச்சார்ஜ் அதிகமாக இருக்குது சார். பர் 7 நிமிஷத்தில் வந்து ஒரு 1000 லிட்டர் எடுத்துரும் சார், வெளியில் எடுத்துரும். ஸோ இது வந்து இது கரண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். இதனுடைய கோர் டைப் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும் நமக்கு. அது எவ்வளோ ஃபீட் நம்ம ஹைட் வரும் சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 அடி வரைக்கும் வேலை செய்யும் சார். ஓகே, 80 ஃபீட் வரைக்கும் போகும் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இதுவும் அதே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கிரேட் தான் சார். நம்மகிட்ட வர எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க
220 கிரேட் சார் 220 சாரி 260 கிரேட் சார் இது எஃப்ஜி 260 கிரேட் சொல்லுவாங்க சோ அது அது இப்ப நீங்க சொல்ற परपஸ் வந்து அது துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அது சொல்ற மெட்டீரியல் ஆமா சார் இது வந்து கிரே காஸ்டிங் சொல்றாங்க சார் மற்ற எல்லா பிராண்ட்லயே பாத்தீங்கனா Black காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க சார் இது வந்து கிரே கலர் காஸ்டிங் சொல்றாங்க சார் காஸ்டிங் வந்து கிரேன் சொல்றாங்க சார் இது இந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் ஆகும் சார் இது நம்ம பிராண்ட் பாத்தீங்கனா சமுத்திர மெயின் பாத்தீங்கனா சார் எக்ஸ்போர்ட் ஆகும் சார் 12 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு காரணனால தான் இந்த குவாலிட்டி இந்த கிரேட் இருந்தா மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகும் சார் ஓகே சோ அதனால அந்த பிரீமியம் குவாலிட்டி வந்து இந்தியாவுல தரணும் அப்படிங்கற ஒரே கான்செப்ட் தான் வந்து இந்தியாவுல லான்ச் பண்ணாங்க சார் சமுத்திரா ஓகே சார் இது பாத்தீனா விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க சார் விவசாயத்துக்கு வந்து பாத்தீனா சிங்கிள் பேஸ் மோட்டார் சார் இது இது பாத்தீனா சார் அதே மாதிரி தான் கிரேட் தான் பாத்தீனா எஃப்ஜி கிரேட்லாம் பாத்தீனா 260 கிரேட் தான் எல்லாமே பாத்தீனாக்க இது நம்ம ஸ்பெஷலி பாத்தீங்கனா இது வந்து சிங்கிள் பேஸ்ல மற்ற பிராண்டோட நம்ம பிராண்ட் பாத்தீங்கனாக்க सिंगल पेस वोल्टेज कमियां 160 वोल्टेज रन आम सर मत कम 180 वह ट्रिप आई मत मोटर्स नाम नम्बर वो 160 ओडूंग सर रन आई ना डिस्चार्ज को सेम पर्फमेंस अब सर डिस्चार्ज कमियां सेम वो अब वोल्टेज कमियां पाती सर इतना सर இது பாத்தீங்களா சார் 3 HP சார் இது இது நம்ம பார்த்தது 2 HP ஆமா சார் 2 HP சார் ஓகே அது பிரைஸ் ரேஞ்ச் என்ன வரும் சார் பிரைஸ் ரேஞ்ச் 13000 அந்த மாதிரி வரும் சார் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்களா சார் 3 HP சார் இது சேம் அதே சேம் தான் பட் வந்து சைஸ் பெருசா இருக்கும் சார் இது வந்து சைஸ் பெருசா இருக்கும் செக்ஷனும் சைஸ் பெருசா இருக்கும் டெலிவரி சைஸும் பெருசா இருக்கும் சார் சேம் இது வாட்டர்க்குள்ள போடுறது எல்லாமே வாட்டர்க்குள்ள தான் சார் எல்லாமே டோட்டலா பாத்தீங்களா எல்லாமே வாட்டர்க்குள்ள போறோம் சார் சொல்றது எல்லாமே ஓகே சோ இது அதுலயே 5 HP சார் இது சோ இப்போ இது வந்து நீ வாட்டர்க்கு மேல கேட்டிங்க அது வந்து பாத்தீங்களா அங்க இருக்கு சார் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ஓகே இது வந்து அட்ஜஸ்ட் சேம் இதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல சைஸ் சேம் டிஃபரண்ட் சைஸ் வரும் உங்களுக்கு இது மாதிரினா 160 வோல்டேஜ்ல ஓடும் சார் எத்தனை அடி கிணத்துக்கு அந்த மாதிரி சார் வந்து 80 அடி கிணத்து வரைக்கும் ஏறலாம் சார் ஓகே ஓகே 80 ஃபீட் வரைக்கும் வச்சு நீ ஓடலாம் சார் சோ இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு வரும் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு 18000 ரேஞ்ச் வரும் சார் ஓகே ஓகே நம்ம கிட்ட அதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஆமா சார் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு சார் இந்த பொங்கல் நியர்னால ஆஃபர் போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் தரோம் சார் ஓகே अभी இது வந்து மோனோபேக் டைப்னு சொல்றேன் சார் இது விவசாயத்துக்கு யூஸ் பண்றதா சார் ஒரு பர் ஹவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30000 லிட்டர் வெளியேத்துறோம் சார் எடுத்துக்கோங்க சார் சோ அதுலயே இது பாத்தீங்க இது 1 HP சார் இது 1/2 HP சார் இது அதுலயே சோ இது எல்லாமே அந்த சோ இப்போ இந்த மோட்டார் மேல வைக்கிறது இப்போ நம்ம உள்ள வைக்கிறது பிரைஸ் ரேஞ்ச்லாம் சொன்னீங்க இப்போ மோலை மேல வைக்கிறது மேல வச்சு ஓட்டறக்கூடிய இந்த பிரைஸ் ரேஞ்ச்லாம் எவ்வளவு வந்து ஸ்டார்ட் ஆகும் 1 HP ல இருந்து ஆமா சார் இது நான் சொல்றேன் சார் இது வந்து பாத்தீங்க 11000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் இது மேல வச்சு ஓட்டறது 11000 இருந்து உங்களுக்கு HP வைஸ் வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஓகே சார் இதுல பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் சார் இது கிணத்துக்குள்ள போடலாம் இது வந்து 80 அடி வரைக்கும் வேலை செய்யும் அதாவது பிளாட்டா போட்டீங்கன்னா பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த போஸ்ட் போகும் சார் உங்களுக்கு வந்து ஸோ 5 ஏக்கர் அப்படின்னா 5 ஏக்கர் லாஸ்ட் வரைக்கும் நீங்க தொட்டி இருந்தாக்கா 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க 1300 வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க சார் பிளாட் எடுத்துக்கோம் டெப்த்ல பாத்தீங்கன்னா 80 அடி கீழே வேலை சார் இது 7 HP சார் வந்து மோட்டருடைய இது வந்து கெபாசிட்டி வந்துட்டு இது ஸ்டார்ட் டெட்டான் சொல்லுங்க சார் டபுள் கேபிள் வந்து ஸ்டார்ட் டெட்டான் சொல்லுவாங்க வந்து இது வந்து டபுள் கேபிள் சார் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே குவாலிட்டி தான் சேம் உங்களுக்கு அந்த கிரேட் எல்லாமே ஒரே சேமாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24000 வந்து ஸ்டார்ட் ஆகும் சார் சார் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது 7 HP சார் சேம் மோட்டர் தான் சார் இதுவும் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேபிள் சார் இது வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு இதுவும் 3 பேஸ் மோட்டர் தான் ஆனால் சிங்கிள் கேபிள் சார் இது சேம் டிஸ்சார்ஜ் அதே தான் கொடுக்கும் அதே டெப் தான் இதுவும் வேலை செய்யும் அதே ஹைட் தான் இது வேலை செய்யும் சார் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போர்வெல் சார் சார் போர்வெல் 1 HP-லேருந்து நம்மகிட்ட சார் 1 HP 10 stage நம்மகிட்ட இருக்குது ஸோ இது 1.5 HP இது நம்ம கை வச்சிருந்தது 1.5 HP இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 500 அடி வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யுது சார் இது நம்ம பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இதுவும் அதே சேம் கிரேட் தான் பண்ணுறாங்க சார் வந்து சென்ட்ரல் SS இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் கோர் டைப் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ இதனால் நமக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிவைனிங் பண்ணும்போது செய்யும்போது வந்துட்டு நமக்கு கோர் வந்து டைட்டாக இருக்காது கேபிள் வந்து டேமேஜ் ஆகாது ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா சார் இது 3 HP சார் 3 HP 40 stage சொல்கிறாங்க இது வந்து ஃபுல் SS பம்பு சார் இது வந்துட்டு எஸ்எஸ் பம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்எஸ் ராடு வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஓப்பன் டைப்பில் என்ன பண்ணுவாங்க இங்கே இடத்துல ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து வெல்டிங் பண்ணுவாங்க சார் நம்ம அப்படி இல்லைங்க சார் ஒரே டைரக்ட் ஒரே ராடு ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிறது எந்த விதமான இது சார் சான்சஸ் இல்லைங்க சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் கேசிங் வந்து எல்லாமே எஸ்எஸ்ல இருக்கும் சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு என்ஆர்வி கொடுத்துருப்பாங்க சார் இன்பில்டாக என்ஆர்வி இருக்கும் மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க என்ஆர்வி வந்து கழட்டி வீசிடுவாங்க சார் இது தூர போட்டுருவாங்க பட் ஆனால் நம்ம வந்து கழட்ட முடியாது சார் கழட்டு அப்படின்னா இந்த கேசிங் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அதனால வந்து கழட்ட முடியாது சார் இது வந்து மோட்டருக்கு வந்து சேஃப்டி சார் இது வந்துட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இது எல்லாமே வந்துட்டு 5 HP சார் 5 HP 44 stage இது 6 HP 60 stage இது 7 HP 60 stage இது 7 HP 30 stage சார் இது எல்லாமே V6 சொல்லுவோம் இது இது V5 சொல்லுவோம் ஸோ V5 V6 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க
அதாவது சின்ன மோட்டர்னு சொல்லுவாங்க சார், அன்சைஸ்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 5 இன்ச் பம்ப் மோட்டர் இருக்கும், 4 இன்ச் பம்ப் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் சில்ட் வர போகிற இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சேஃப்டியாக சார் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ்பி 30 ஸ்டேஜ் சார். இது வந்து விவசாயத்துக்கு உண்டானது சார். இது போட்டு நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் நல்லாயிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் அதாவது 3 பேஸ்னு சொல்கிறேன் சார். இது 3 பேஸ் பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ் இருந்தால் கூட நம்ம ரன் ஆகிட்டு சார், மோட்டர் ஆஃப் ஆகாது. இப்போ மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்க 280 வந்தாவே ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்க 262 ரன் ஆகிருந்தால் கூட 220 வரைக்கும் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கும், ட்ரிப் ஆகாது, மோட்டர் ட்ரிப் ஆகாது. ஸோ இந்த பம்பு பார்த்தீங்கன்னாக்க இது வந்துட்டு வெளியே வந்து கன் மெட்டல், உள்ளே வந்து எஸ்எஸ் சாஃப்ட் இருக்கும், எஸ்எஸ் சிம்பிளாக இருக்கும் சார் உள்ளே. சரி சார், இப்போது இந்த ப்ராடக்ட்லாம் இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இது போர்வெலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் இப்போ 1/2 HP 1.5 HP அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு எவ்வளோருந்து கிடைக்கும் சார்? ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 HP நான் சொன்னேன் சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கிடைக்கும் சார். 16,000 ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு 56,000 அந்த ரேஞ்ச் வரும் சார் லாஸ்ட்டில் வரும்போது. இப்போ V6 அந்த மாதிரி பெரிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 அந்த ரேஞ்ச் வருது சார். பட் நம்ம டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது சார், டிஸ்கவுண்ட் ஆமாம் சார். விவசாயிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு விவசாயிக்கு வந்து வந்தோம் அப்படிங்கிற காரணத்தினால விவசாயிகளுக்கு தனி ஸ்பெஷலாகவே நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் சார். சரிங்க, இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் வாரண்டி சொன்னீங்களா? ஆமாம். ஸோ அந்த வாரண்டி இந்த ப்ராடக்ட்டுக்கும் அப்ளை ஆகும்? ஆமாம் சார், நம்மகிட்ட எந்த ப்ராடக்ட் சின்ன மாடல்லேருந்து எந்த 20 இன்ச் வாங்கினாலும் நம்மகிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே நம்மகிட்ட 2 இயர்ஸ் வாரண்டி அப்ளை ஆகும். சரிங்க சார், இப்போது ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த பவர் ட்ரிப் ஆனதுனால நம்ம ஏரியாவில் இந்த 5 செட்டி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் அடிக்கடி இந்த காயில் போகிற பிரச்சனை அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? ஸோ அப்படி கொடுத்தா அவங்ககிட்ட எத்தனை நாளில் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா சர்வீஸ் பண்ணி நம்ம இங்கே சொல்லி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிற மட்டும் கொடுத்தாங்க, வித்தின் 24 ஹவர்ஸில் மோட்டர் பம்ப் செட்டை கை கொடுக்குறோம் சார். ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது விற்பனை அப்படிங்கிறத விட நம்ம வந்துட்டு சர்வீஸை மோட்டிவேட் பண்ணுறோம் சார். நம்ம அதாவது விற்பனை வந்து எல்லாரும் பண்ணிடுவாங்க சார், சர்வீஸ் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். அந்த இதை வந்து நாங்கள் மோட்டிவேட் செய்யப்பட்டுருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பம்புனு சொல்கிறேன் சார். இது இது வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாத்ரூமுக்கு தேவையான இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சார். இது வந்துட்டு ஸோ பாத்ரூமில் சவர், நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நம்ம வந்துட்டு பேனல் வச்சுருப்போம், சவர் பேனல் வச்சுருப்போம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பைப்பு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னாக்க அவ்வளோ ப்ரெஷர் கிடைக்காது சார். நமக்கு இந்த பம்பை யூஸ் பண்ணோம்னாக்க நல்ல ப்ரெஷரோட நமக்கு வந்துட்டு நம்ம ரெயினில் அதாவது இயற்கையாக போய் நம்ம ரெயினில் எப்படி குளிச்சோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும் சார். இதோடைய பார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட், அதாவது வந்து 2 பாத்ரூம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். வந்துட்டு ஸோ உள்ள நம்ம அனைத்து விதமான ஃபிட்டிங் தான் 2 பாத்ரூம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். 1 HP சார். இது இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21,000 அந்த மாதிரி வரும் சார். சார் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சார் இது சீவேஜ் பம்புனு சொல்லுவோம் சார். ஸோ இப்போ வீடு கட்டுறோம், ஸோ மழை காலத்தில் ஏதாவது நம்ம தண்ணி தேங்கி நிற்கிது, நம்ம பில்லர் குழி எடுக்கிறோம், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த தண்ணியை வெளியே எடுத்து நம்ம கல் மண் எல்லாம் எது இருந்தாலும் சேர்ந்து எடுத்துருவோம் சார், வெளியே எடுத்துரும். இது சீவேஜ் பம்புனு சொல்லுவோம் சார். கீழே வந்து அடிமட்ட வரைக்கும் லெவல் பூமி மட்டத்து வரைக்கும் எடுத்தோம் சார். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சார் ஒரு 12,000 ரேஞ்ச் சார் ஆகும் சார். இது பார்த்தீங்கன்னா பேனல் போடணும்னு சொல்லுவோம் சார். ஸோ பம்ப் கட்டுறோம்னு சொல்கிறாங்க சார் 7 டன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா சார் 1 HP நம்மகிட்ட 25 HP வரைக்கும் இந்த பேனல் போர்டு கிடைக்கும் சார். இந்த பேனல் போர்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் டைப்னு சொல்லுவோம் சார். இது வந்துட்டு அதே கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டைப்னு சொல்கிறோம் சார். டிஜிட்டல் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வோல்டேஜ், ஆம்ஸ் எடுக்கிறது, மோட்டர் ரன் ஆகிறது, ஆன் ஆஃப் டைமு, ஆட்டோ டைமர் எல்லாமே இது செட் பண்ணிக்கலாம் சார். இது வந்து டிஜிட்டல் சொல்லுவோம் சார். இது அனலாக், அனலாக்ங்கிறது வந்து நமக்கு வந்து வோல்ட் மீட்டர், ஆம்ஸ் மீட்டர் இருக்கும் சார். இது வந்து ரெண்டுமே அதில் காமிச்சிடும் சார். மோட்டர் ரன் ஆனாக்க ஆம்ஸ் காமிக்கும், ரன் ஆகும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணாக்க நம்மளுடைய ஒய்பி அதேமாதிரி ஆர்பிஎல் இருக்கும், நம்மளுடைய வோல்டேஜும் காமிச்சோம் சார். என்ன வோல்டேஜ் இருக்கும் காமிச்சோம் சார். ஸோ எல்லா சைஸ்லையும் இருக்கும், எல்லா சைஸும் இருக்குது சார். ஓகே சார், இப்போ மெஷின்ஸை பற்றி எல்லாமே சொன்னீங்க, பம்ப்ஸை பற்றி எல்லாமே சொன்னீங்க. ஆமாம் சார். இப்போ சர்வீஸ் சென்டரும் வரப்போகுது சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கீங்க? ஆமாம் சார், நாங்கள் எல்லாமே ஸ்பேர்ஸ் நம்ம மட்டும் இப்போ ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டாக் பண்ணிட்டுருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோட்டர் நம்ம ஃபிட்டிங்ஸ் தேவையான அனைத்து ஃபிட்டிங்ஸ் அக்சசரிஸ் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேனல் உண்டான அக்சசரிஸ் எல்லாமே நம்ம ஸ்பேர்ஸ் வச்சிருக்கோம். அதேமாதிரி ரிலே, கான்டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம மட்டும் கிடைக்கும் சார். எல்லா விதமான ஸ்பேர்ஸ் நம்ம மட்டும் கிடைக்கும் சார். எதுவுமே நம்ம வந்து ஸ்டாக் எல்லாமே ஸ்டாக்கோட வச்சிருக்கோம், எந்த டைம் வந்து நம்ம கிடைக்கும் சார். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சமுத்திரா பிராண்டை பற்றி ஃபுல்லாக சொன்னீங்க, நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் இப்போ வேறு பிராண்டு வந்துட்டு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வராங்க சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா அதில் ஏதாவது ஸ்பேர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா? இல்லை சார், நம்ம ஒன்லி சமுத்திரா பிராண்ட் பண்ணுறதுனால சமுத்திராடைய ஸ்பேர்ஸ் மட்டும் கிடைக்கும் சார். வேணும்னா நம்ம கஸ்டமர் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்ம அதர் ஸ்பேர்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கோம் சார். வேணும்னா அதையும் பண்ணித்தரேன் சார். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமுத்திரா பிராண்ட், இந்த பம்ப்ஸ், வாட்டர் பம்ப்ஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூரில் புதுசாக பிராண்டு சார் ஓப்பன் பண்ணியிருக்காரு. சமுத்திரா பாலு அன்பு அப்படின்ற ஷாப் நேமில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார், என்ன மாதிரி மோட்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது, என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து கிடைக்குது, என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் சார் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விவசாயி தான். விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப்ஸும் எல்லாமே இங்கே கிடைக்குது. அதை பற்றியும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சார் இந்த வீடியோ நம்ம சேனலில் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா
ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பண்ணிட்டுருக்கீங்க, கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா. கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக பண்ணுறேங்க, வணக்கம். வாங்க நல்லா இருக்கிறோம் தாங்க, நாங்களும் நல்லா இருக்கோம்.